உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். கணிதம் கடினம் இல்லை, மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ நம்பர் 8 பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் லிமிட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஃபார்முலாவை டெரிவ் பண்ணி அதோட முடித்தோம். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் கோஸ் டு ஏ எப்படி இருக்குன்னா, எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு வச்சுனா என்ன பண்ணலாம்னா, என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம். சரியா, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ நம்ம பார்த்தோம்னா, இங்கே நம்ம கிவன் தட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பவர் 5/8 மைனஸ் ஏ பவர் 5/8. அப்போ என் கரெக்டாக இருக்குது. ஆனால் டிவைடில் என்ன இருக்கணும்னா, நமக்கு எக்ஸ் பவரில் என்ன இருக்கணும், ஒன்று இருக்கணும், ஏ பவரில் ஒன்று இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவரில் 1/3 இருக்குது, ஏ பவரில் 1/3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணும், இந்த ஃபார்மெட்டுக்கு இதை சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அதாவது ஒரே வேல்யூவால் நம்ம என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் நம்ம மல்டிபிள் பண்ணுறதுனால என்ன ஆகாது, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸு மைனஸ் ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏஆல் நான் என்ன பண்ண போகிறேன், இதை மல்டிபிள் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஃபார்முலாக்கு நம்ம மாற்றினா தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகி திரும்ப நம்ம கிவ் வந்துட்டே வந்துடும். சரியா, அதனால் எந்த விதத்துலையும் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் இதை எப்படி பிரித்து எழுத போகிறேன்னா, எங்கள் பாருங்கள், அதாவது லிமிட் எக்ஸ் கோஸ் டு ஏ எக்ஸ் பவர் 5/8 மைனஸ் ஏ பவர் 5/8. இந்த எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே எழுதிங்க, எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா, அடுத்து இந்த டேர்மும் இங்கே பக்கத்தில் எழுதிக்குவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் ஏ பவர் 1/3. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே என்ன இருக்குன்னா, இந்த ஃபார்மேட்டில் எழுதிடலாம். எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் என்னோட வேல்யூ ஏ பவர் என்னோட சேம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1 ஏ பவர் 1 வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது, ஆனால் என்ன இருக்குது, ரெசிப்ராக்கலில் இருக்குது, அவ்வளோதான். சரியா, இதே ஃபார்மெட் தான் என்ன இருக்குது, ரெசிப்ராக்கலில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எந்த ஃபார்முலாவை, இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா, என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/8. அப்போ 5/8 ஏ பவர் என் மைனஸ் ஒன். என்னோட வேல்யூ என்னது, 5/8 மைனஸ் ஒன். சரியா, இது வந்து எதுக்குரியது, இந்த இடத்துக்கு. இதுக்கு மட்டும் என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு என்னென்னா, ரெசிப்ராக்கல் இருக்குது அப்படியே. சரியா, என்ன இருக்குது, ரெசிப்ராக்கல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இதே தான் எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம், 1/ அப்படின்னு சொல்லிட்டு டிவைடில் எழுத போகிறோம். ஏன்னா இது என்ன இருக்குது, இதே ஃபார்முலா ரெசிப்ராக்கல் இருக்குது. அப்போ இங்கே என்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1/3. அப்போ 1/3 ஏ பவர் அதே மாதிரி தான் என் மைனஸ் ஒன். அப்போ என்ன வரும், 1/3 மைனஸ் ஒன். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா, அதே அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகிடும், இந்த 1/3 என்ன ஆகுனா, இதை ரெசிப்ராக்கல் பண்ண என்ன ஆயிரும், 3 மல்டிப்ளை ஆஃப் என்ன ஆயிரும், 3 மாறிடும். அப்படியே என்ன பண்ண போகிறோம், 5/8 ஏ பவர் 5/8 மைனஸ் 1 இந்த வேல்யூ இருக்குது. இதை அப்படியே ரெசிப்ராக்கல் பண்ணோன்னு என்ன ஆயிருந்தா, இந்த 1/3 வந்து என்ன ஆயிரும், 3 ஆயிரும். இங்கே என்ன ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஆயிரும், இப்போ சப்போஸ் 1/x இருக்குன்னா, இதை மேலே கொண்டு போனால் என்ன ஆயிரும், இன்வர்ஸ், அதாவது 1-1 என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக மைனஸால் மல்டிபிள் பண்ணால் நம்ம என்ன ஆயிரும்னா, ஏ பவர் மைனஸ் 1/3 ப்ளஸ் 1 மாறிடும். சரியா, இப்போ ஏ அதாவது இந்த பேஸ் 2 என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் பவரில் இருக்கிற ரெண்டே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். இந்த 3 இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 15/8 பவரில் இருக்கிற ரெண்டே ஆட் பண்ணால் ஏ பவர் 5/8 மைனஸ் 1 மைனஸ் 1/3 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ 15/8 ஏ பவர் இதை ரெண்டே ஆட் பண்ணுங்க. இதை ரெண்டே ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் வந்து என்ன வச்சுக்கலாம், 24 வச்சுக்கலாம். சரியா, 24 வச்சுட்டோம்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 15-8. அப்போ பார்த்தீங்கன்னா 15/8 ஏ பவர் இதில் 15 8 போச்சுன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 7. அப்போ என்ன வரும், 7/24. சரியா, அப்போ 15/8 ஏ பவர் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், இதை என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ணலாமா, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ அதோட நீங்கள் படிக்கலாம், 7/24. அப்போ இதான் என்னது, இதுக்குரிய ஆன்சர். கிவன் டேட்டை பார்த்தோம், நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இது வந்து அந்த ஃபார்முலாவில் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நமக்கு என்னென்னா, எக்ஸ் கோஸ் டு ஏ லிமிட் எக்ஸ் கோஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன், இதுதான் ஃபார்முலா. அப்போ இங்கே லிமிட் எக்ஸ் கோஸ் டு என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ஏங்கிற பிளேஸில் என்ன இருக்கோ அதான் இங்கே இருக்கணும். சரியா, அப்போ ஏங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. அந்த ஒன்று தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, இது இந்த ஃபார்மெட்டில் இல்லையே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, திங்க் பண்ணிடக்கூடாது. அப்போ இப்போ இந்த கிவன் தட்டில் கொடுத்துருக்காங்க, எப்படி மாற்ற போகிறேன்னா, லிமிட் எக்ஸ் கோஸ் டு 1
x power 4 minus 1 power 4 மாத்த போகிறேன். ஏன்னா எனித்திங் பவர் 1 என்ன வரும், 1 தான் வரும், சரியா? அதனால் பிரச்சனை இல்லை. டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போ அதே வேல்யூ தான் இருக்குது. இங்கே என்ன 1 இருக்குது, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் பவரில் இருக்க வேல்யூம் ஏ பவரில் இருக்க வேல்யூ எனக்கு சேமாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, அடுத்து ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, அடுத்து என்ன வரும், 4 மைனஸ் 1 வரும், சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா எனித்திங் பவர் 1 ஓட வேல்யூனது 1 தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்கும், சரியா? அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சம் என்ன பண்ணலாம், ஈஸியான சம் தான். ஆனால் என்ன பண்ணணும்னா, அங்கே ஏ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், விட்டுட்டு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா சம்ஸ் வந்து கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சொன்ன என்ன பண்ணலாம், 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0. சப்போஸ் இங்கே 1 கொடுத்துருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே என்ன பண்ணலாம், 1 power 4 எடுத்துகிட்டு ரெண்டுமே நான் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறது கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன இல்லை, லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 இருக்குது பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு அது இல்லாமல் இங்கே என்ன இருக்கணும், எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேம் இருக்கணும். அப்போ நான் இதையும் சேஞ்ச் பண்ணணும்னா, அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, t = 1+x எடுக்கிறேன், சரியா? இந்த பிளேஸில் என்ன பண்ண போகிறேன், t = 1+x எடுக்க போகிறேன். அப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். 12th 11th 12th படிச்சுப்போம். அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எக்ஸுக்கு பதில் டீயை நான் மாற்றும் போது இந்த லிமிட் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கிற லிமிட் எதுக்கு இருக்குது, எக்ஸுக்கு இருக்குது. அப்போ இருக்கிற லிமிட்டை நம்ம எதுக்கு மாற்றணும், டீக்கு மாற்றணும், சரி? ஏன்னா டீ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இருக்கிற லிமிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், டீக்கு மாற்றுறோம்னா எக்ஸோட லிமிட் என்ன இருக்குது, எக்ஸ் கோஸ் டு 0, சரியா? x = 0 வச்சுக்கலாம், எக்ஸ் கோஸ் டு 0. அப்போ டி என்னவாக இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதில் இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணால் டீயோட வேல்யூ என்ன வந்துடும், 1 வந்துடும், சரியா? அப்போ எக்ஸ் கோஸ் டு 0 இருக்கும்போது டீக்கு வேல்யூ என்னவாயிருது, 1 ஆயிடுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிவன் தட்டை அப்படியே மாற்ற போகிறேன். லிமிட் எப்படி மாறிச்சுன்னா, டீ கோஸ் டு 1 மாறிடுச்சு, சரியா? இந்த எக்ஸ் பிளஸ் 1+x பதில் என்ன பண்ண போகிறோம், டீயை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ t⁴ - 1 டிவைட் பை t²-1, சரியா? இப்போயும் பார்த்தோம்னா நமக்கு என்ன வரல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அதே ஃபார்மேட் தான், எக்ஸ் கோஸ் டு ஏன் இருக்குமா, ஆனால் இங்கே என்ன வந்துச்சு, டி கோஸ் டு 1 வந்துச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே டிவைடில் நமக்கு என்ன இருக்குன்னா, t - 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலாவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே எனக்கு t² இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சம் பண்ண பாருங்கள், அதே சம் தான் இங்கே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, மல்டிபிள் ஆஃப் t - 1 டிவைடட் பை t - 1 அப்படின்னு மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபார்மேட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அப்போ லிமிட் டி கோஸ் டு 1 என்ன ஆயிரும், t⁴/1 இந்த டிவைடில் இருக்க வேல்யூ இங்கே எழுதிங்க, t - 1 இந்த வேல்யூ இங்கே கொண்டு போயிட்டோம்னா t - 1 டிவைடட் பை t²-1, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், t⁴ இங்கே 1⁴ இருக்குதுன்னு வச்சுக்கலாம், சரியா? எனித்திங் பவர் 1 என்ன ஆயிரும், 1 தான், சரியா? அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4, ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும், 4-1 வரும், சரியா? இன்ட்டு அதே தான் இங்கே என்ன இருக்குது, ரெசிப்ரோக்கல் இருக்குது அந்த ஃபார்முலா. அப்போ இங்கே என்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 2, சரியா? அப்போ 2 ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1, 2-1 வரும், சரியா? அப்போ ரிமைண்டர் இதெல்லாம் என்ன ஆயிரும், 1 வந்துச்சுன்னா அதை கேன்சல், அப்புறம் 4/2 வரும். இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்குது, 2 கிடைக்குது. ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வருது, நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதும் போது இந்த சப்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணோம், நம்ம எந்த வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்குரிய மாதிரி என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூஷன் பண்ணி என்ன பண்ணுறோம், லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம், சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் கோஸ் டு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரணும், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, x - 2 தான் இருக்குது, ஏன்னா ஏ இருக்கிற பிளேஸில் ஏ தான் இருக்குது. அப்போ மேலே நியூமரேட்டரில் மட்டும் என்ன பண்ணணும், 8 இருக்கிற பிளேஸில் 2 கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். அப்போ ஈஸி எழுதலாம், எப்படின்னா, லிமிட் எக்ஸ் கோஸ் டு 2, சரியா? x³ - 2³ நம்மளால் எழுத முடியும், எதை 8, சரியா? பை x - 2. இப்போ பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், எல்லாமே என்ன, அந்த ஃபார்முலாக்குரிய ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா, என்னோடய வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 3 × a⁴ என்ன வரும், 2³-1, அதாவது n-1 என்ன வரும், 3-1. அப்போ 3 × 3-1 என்ன, 2. அப்போ 2² என்ன வரும், 4. அப்போ 3 × 4 = என்ன வரும், ஆன்சர் 12. ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க,
கேட்பாங்க. நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் யோசித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சரியா, ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து M1 சூப்பராக நல்ல மார்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.